கிறிஸ்துமஸ் ஸ்பெஷல். சென்னையின் வரலாற்று சிறப்புமிக்க தேவாலயங்கள். இந்து, கிறிஸ்தவம், இஸ்லாம் என்று எந்த பிரிவினர்களை எடுத்தாலும் விசேஷம் என்றாலே முதலில் மக்கள் சென்று வழிபடுவது என்னவோ கோயில், சர்ச் மற்றும் மசூதிதான். அப்படி கிறிஸ்தவர்களால் பெரிதாக கொண்டாடப்படும் இயேசுவின் பிறப்பு நாளான கிறிஸ்துமஸின் வருகையையொட்டி சென்னையில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தேவாலயங்களுள் சில தேவாலயங்கள் குறித்து காண்போம். சாந்தோம் தேவாலயம். இயேசு சிலுவையில் மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு அவரின் சுவிசேஷத்தை மக்களுக்கு எடுத்துரைக்க அவருடைய சீடர்கள் ஒவ்வொரு நாட்டிற்கும் செல்ல சீடர் தோமா இந்தியாவிற்கு வந்தார். இந்தியாவுக்கு வந்த தோமா முதலில் கேரளாவில் தனது மறைப்பணியை தொடங்கினார். அங்கு அவருக்கு நல்ல ஆதரவு கிடைத்திருந்தாலும் எதிர்ப்பும் கிளம்பியது. அப்படி எதிர்ப்பு கிளம்பிய நிலையில் புனித தோமா கேரளாவிலிருந்து சென்னை மயிலாப்பூருக்கு வருகை தந்தார். அவர் மயிலாப்பூரில் தங்கிய இடம்தான் சாந்தோம். அவர் தங்கிய சாந்தோமில் மிக பிரம்மாண்டமான தோற்றத்தில் உருவாக்கப்பட்டதே சாந்தோம் பேராலயம். இந்த தேவாலயம் இயேசு கிறிஸ்துவின் 12 சீடர்களில் ஒருவரான புனித தோமையாரின் கல்லறை உள்ளடக்கிய புனித திருத்தலம் ஆகும். கிபி 52 முதல் கிபி 72 என 20 ஆண்டுகள் வரை புனித தோமையார் ஜெருசலேமிலிருந்து இந்தியாவுக்கு வந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியையும் அன்பையும் மக்களுக்கு எடுத்துரைத்து கிறிஸ்தவ மதத்தை பரப்பினார். இதை எதிர்த்த பலரும் அவரை கொள்வதற்கு முயற்சித்தனர். இந்த எதிரிகளிடமிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள புனித தோமா இவ்விடத்திலிருந்து சென்று சின்னமலை என்ற இடத்தில் உள்ள ஒரு குகையில் தங்கினார். ஆனால் அங்கும் அவரை எதிர்த்தவர்கள் தேடிச் செல்ல அவர் சின்னமலையிலிருந்து செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்ற பகுதிக்கு ஓடிச் சென்றார். இப்படி தன்னை காத்துக்கொள்ள 3 இடங்களுக்கு சென்றிருந்தாலும் இறுதியில் அவர் செயின்ட் தாமஸ் மவுண்டில் பகைவர்களால் ஈட்டியால் குத்தப்பட்டு இரத்த சாட்சியாக மரித்தார். 16 நூற்றாண்டில் தமிழகத்திற்கு வருகை தந்த போர்ச்சுகீசியர்கள் புனித தோமா வாழ்ந்த இடமாகிய மயிலாப்பூரில் இருந்த கோயிலை ஆய்வு செய்த போது அங்கு புனித தோமா பயன்படுத்திய பொருட்களை கண்டெடுத்தார்கள். அந்த சமயத்தில் அவரை குத்திய ஈட்டியினுடைய முனை ஒரு கலசத்தின் செம்மண்ணில் இருப்பதை பார்த்து தோமாவினுடைய கல்லறையை அந்த இடத்திலேயே அமைத்ததுடன் அங்கு அவருடைய பெயரால் ஒரு பெரிய ஆலயத்தையும் கட்டினார்கள். ஆனால் போர்ச்சுகீசியர்கள் கட்டிய அந்த பேராலயம் 1883 ஆண்டு இடிக்கப்பட்டு அப்போது ஆட்சி செய்த பிரிட்டிஷ் அரசால் இப்போதிருக்கும் பேராலயம் கட்டப்பட்டது. இந்த பேராலயம் 1886 ஆண்டு அர்ச்சிக்கப்பட்டு அன்று முதல் இன்று வரை எல்லா மக்களையும் ஒன்றிணைக்கிற திருத்தலமாக இருந்து வருகிறது. இவ்வாலயத்திற்கு வெளிநாட்டவர்களும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் மக்கள் வருகை தந்து ஜெபித்து மன வலிமையை பெற்றுக் கொள்கிறார்கள். இந்த பேராலயத்தில் புனித தோமா இறந்த ஜூலை 3 தேதியை ஒவ்வொரு ஆண்டும் பெரிய திருவிழாவாகவும் ஒவ்வொரு மாதத்தின் 26 தேதி நன்றியின் நாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இவ்விடத்தில் தோமாவின் கல்லறை மட்டுமல்லாமல் அவரின் அற்புத மரத்தூணும் இடம்பெற்றுள்ளது. தோமாவின் அருளால் அந்த அற்புத மரத்தூண் 2004 ஆண்டு சென்னையை பாதித்த சுனாமியிலிருந்து காப்பாற்றப்பட்டது என்று பலரும் நம்புகின்றனர். புனித தோமாவின் அந்த அதிசய நிகழ்வை போற்றும் விதமாக 2004 ஆண்டு டிசம்பர் 26 தேதி முதல் ஒவ்வொரு மாதமும் 26 தேதி நன்றியின் நாளாக சிறப்பிக்கப்படுகிறது. இப்படி பல புனிதங்கள் நிறைந்த இந்த தலத்திற்கு சாதி மத வேறுபாடின்றி பலரும் வந்து ஜெபித்து கடவுளுடைய அருளை ஆசீர்வாதங்களை பெற்றுச் செல்கிறார்கள். சின்னமலை தேவாலயம். சென்னை மாநகரில் சைதாப்பேட்டை என்ற பகுதியில் பல ஆண்டு காலமாக வீற்றிருக்கும் பழமையான திருத்தலம் தான் சின்னமலை தேவாலயம். இயேசுவின் 12 சீடர்களில் ஒருவரான தோமா சாந்தோம் பகுதியிலிருந்து குகை வழியாக பயணம் செய்து தனது கால் தடங்களை பதித்த தேவாலயம் இது. தோமாவின் சுவிசேஷத்தால் ஐரோப்பாவிற்கு முன்னரே கிறிஸ்தவம் இந்தியாவில் பிறந்துவிட்டது. இந்தியாவில் 20 ஆண்டுகளாக வாழ்ந்த புனித தோமா 13 ஆண்டுகளாக இந்த சின்னமலை பகுதியில் வாசம் செய்துள்ளார். புனித தோமா அன்னை மரியாளின் மீது ஆழ்ந்த பக்தி கொண்டவர் என்பதால் அவர் இறைப்பணியாற்றிய இவ்விடத்தில் போர்ச்சுகீசியர்களால் கிபி 1551 ஆண்டு இந்த சின்னமலையில் அன்னை மரியாளுக்கென ஒரு சிறிய சிற்றாலயம் அர்ப்பணிக்கப்பட்டது. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த பேராலயம் பலமுறை புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் முதன் முதலாக கட்டப்பட்ட ஒரு பகுதி இன்றளவும் அங்கு இருக்கிறது. தற்போது காணப்படும் சின்னமலை தேவாலயம் 1971 ஆண்டு புதுப்பிக்கப்பட்டதாகும். இவ்வாலய பீடத்தின் இடதுபுறம் ஒருவர் மட்டுமே செல்லக்கூடிய வகையில் இருக்கும் சிறு நுழைவாயிலின் வழியாக உட்புறம் சென்று சீடர் தோமா வாழ்ந்த குகையை காணலாம். அக்குகையின் வலப்புறத்தில் ஒரு துவாரம் காணப்படும். சீடர் தோமா பகைவர்கள் தன்னை கொலை செய்ய வருவதை அறிந்து முன்னெச்சரிக்கையாக அச்சிறு துவாரத்தின் வழியாகவே பரங்கிமலையில் அமைந்திருக்கும் செயின்ட் தாமஸ் மவுண்ட் என்ற இடத்திற்கு சென்று பதுங்கினார். குகையின் பின்புற உயரத்தில் புனித தோமா மறைப்பணியாற்றிய போது தாகத்தால் வாடிய மக்களுக்கு தனது கோலை தட்டி பாறையை உடைத்து தண்ணீர் தந்து தாகத்தை தணித்த அந்த அதிசய இடத்தை இன்றும் காணலாம். மேலும் புனித தோமா அவருடைய கையால் செதுக்கிய கற்சிலுவை இன்றும் அக்குகையில் சாட்சியாக இருந்து வருகிறது. இது மட்டுமல்லாமல் புனித தோமாவின் கை கால் தடயங்களும் அக்குகையில் பதிந்திருப்பதை கூட கண்கூடாக காண முடிகிறது.
சிலுவை பாதையின் 12வது நிலையின் திருச்சிலுவை சிற்றாலயமும் இங்கு எழுப்பப்பட்டுள்ளது. இந்த சிற்றாலயத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரியில் உயிர்நீத்த திருச்சிலுவையின் ஒரு சிறிய திருப்பண்டம் ஆராதனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இயேசுவின் நற்செய்தியை அறிவித்த தோமாவின் நினைவாக அவர் வாழ்ந்த பாறையிலிருந்து அவருக்கென நினைவு தூண் ஒன்று வெட்டி வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே இங்கு கிறிஸ்தவம் பிறந்துவிட்டது என்ற வரலாறுக்கு சின்னமாக இந்த தூண் அமைந்திருக்கிறது. பெசல் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம். சென்னை மயிலாப்பூரில் புனித தோமாவுக்கு அமைந்திருக்கும் சாந்தோம் ஆலயத்தை தொடர்ந்து அங்கிருந்து வெறும் 6 கிலோமீட்டர் தூரத்தில் பெசன் நகர் கடற்கரை பகுதியில் பேராலயமாக அமைந்திருக்கும் கிறிஸ்தவ தலம்தான் சின்ன வேளாங்கண்ணி என்று அழைக்கப்படக்கூடிய பெசன் நகர் அன்னை வேளாங்கண்ணி தேவாலயம். இது முதன் முதலில் 1971ஆம் ஆண்டு ஒரு சிறிய குடிசை ஆலயமாகவே அமைக்கப்பட்டிருந்தது. அதற்கடுத்த ஆண்டான 1972ஆம் ஆண்டே இந்த ஆலயம் குடிசை ஆலயமாக இல்லாமல் பிரம்மாண்ட ஆலயமாக கட்டப்பட்டது. இந்த ஆலயத்தின் உச்சியில் அமைந்திருக்கும் ஒளி நிறைந்த சிலுவை அப்பகுதி மக்களுக்கு ஒரு கலங்கரை விளக்காக இருந்து வருகிறது. குடத்தில் பால் பொங்க செய்தது, முடவனை நடக்க வைத்தது, போர்ச்சுகீசியர்கள் பாதுகாப்பாக கரை சேர உதவியது என அன்னை மரியாளின் அதிசயங்களைக் கண்டு மரியாளுக்கென நாகப்பட்டினம் மாவட்டத்தில் பேராலயம் அமைக்கப்பட்டது. அங்கு பேராலயம் அமைக்கப்பட்டதை தொடர்ந்து மறைமலை மாவட்டத்தின் அருட்தந்தையாக இருந்த பேராயர் பி டி அருளப்பாவின் கனவில் ஆரோக்கிய மாதா தோன்றி நாகப்பட்டினத்தில் தேவாலயம் அமைத்தது போல இப்பகுதியில் தனக்கு தேவாலயம் அமைக்கும்படி கூறியதாலேயே இங்கு இந்த ஆலயமானது அமைக்கப்பட்டது. இவ்வாலயத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 29ஆம் தேதி 75 அடி உயரம் கொண்டுள்ள கொடிக்கம்பத்தில் 12 அடி உயரம் கொண்ட மாதா சின்னம் பொறித்த கொடி ஏற்றப்பட்டு மாதாவின் பிறந்த நாளான செப்டம்பர் 8 அன்று கோலாகலமாக திருவிழா நடத்தப்பட்டு கொடியிறக்கப்படுகிறது. 10 நாட்கள் நடைபெறும் திருவிழாவில் பக்தர்கள் பலரும் பாத யாத்திரையாக வந்து திருப்பள்ளியில் பங்கேற்று அன்னை மாதாவிடம் தங்கள் வேண்டுதல்களை முன்வைத்து அருள் பெற்று செல்கின்றனர். இது தவிர இவ்வாலயத்தில் பக்தர்கள் பலரும் விரைவில் திருமணம் கைகூட புத்திர பாக்கியம் கிடைக்க நல்ல வேலை அமைய வியாதிகள் தீர என பல்வேறு விஷயங்களுக்காக தொட்டில் கட்டுவது, பூட்டு கட்டுவது, தாலி கயிறு கட்டுவது என மாதாவின் மேல் அளவற்ற நம்பிக்கை கொண்டு தங்கள் நேர்த்தி கடன்களை செலுத்துகின்றனர்.